நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு சங்கங்களில் வைக்கப்பட்டுள்ள நகை கடன் தள்ளுபடி தொடர்பாக தணிக்கையை செய்ய சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 40 கிராம் வரை பெறப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நகை கடன் தள்ளுபடி செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை தணிக்கை செய்ய மண்டல மற்றும் மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நகர கூட்டுறவு, மாவட்ட மத்திய கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு என தனித்தனியாக சிறப்பு தணிக்கை செய்யப்பட உள்ளது. இதனோடு சோதனை தணிக்கை மேற்கொள்ளும் அலுவலர்களின் பட்டியல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. 13,50,000 பேர் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தணிக்கை செய்து அறிக்கை அனுப்பும் பணி வரும் 18ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதன் பிறகு நகைகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். இதுபோல் இன்னும் முக்கியமான பேங்கிங் தகவல்களுக்கு இடைந்திரங்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.